உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் அந்த நாட்டு மக்களோட மொழி, மதம், இனம் இதில் வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஆனால் காதலுங்கிற உணர்வு எல்லாருக்குமே ஒன்றுதான். உயரமாக நடந்து வராங்களே இவங்க தாங்க ஹீரோயின். ஹீரோ எங்கன்னு பார்க்குறீங்களா? ஷாக் ஆகிடாதீங்க, ஹீரோயினை லவ் பண்ணுற எல்லாருமே ஹீரோ தானங்க. இன்னும் ரெண்டு பேர் இந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற ரெக்டாங்கிள் லவ் ஸ்டோரி தாங்க இந்த நந்தனம். 1000 உதடுகள் சொல்லாத ஒரு வார்த்தை ஒத்த ரோசா சொல்லுங்க. என் மூணு பொண்ணுங்களுக்கும் பெரிய சொத்தா படிப்பத்தான் தம்பி கொடுத்துருக்க. காதல் இல்லாத மனுஷன் இல்ல, காதலிக்காதவன் மனுஷனே இல்ல. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம உணர்வுகளை மட்டுமே ஷேர் பண்ணிக்கிறதான் காதல். போதைந்தான் சுவாசம் இல்லை, என் சுவாசமே உனக்கு புரியவில்லை. உடல் இல்லாமல் காதல் இல்லை, காதலில் உடல் கசப்பதில்லை. இதயத்தை இழந்தவன் வாழ்வதில்லை, இருக்கும் வரை உன்னை இழப்பதில்லை. நான் எப்படி வேர்ஜினா இருக்கேனோ அப்படிதான் எனக்கு வரப்பருவம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இந்த பொண்ணுங்களால ஒரு ரகசியத்தை பாதுகாக்கவே முடியல? பொய்யான கன்னி மனசுல காதல தான் தேடுறே. சித்தரும் புத்தரும் கூட ஒதுக்கி வச்சத பாக்குறே. பொண்ணு நினைச்சா கடலு கூட காஞ்சி போகும், பையன் கடைச்சா காடு கஞ்சி போகும். சட்டைய தான் மதுரை போல மாத்தி விட்டாளே, மாத்தி விட்டு இன்னொரு பெண் கைய பிடிச்சாலே. பொண்ணுங்க மனசுங்கிறது பிளைட்ல இருக்க கருப்பு பெட்டி மாதிரி, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாதான் அந்த பிளாக் பாக்ஸ் குள்ள என்ன இருக்குன்ற விஷயமே தெரியும். மத்தபடி இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்டிங்.